பிரைஸ் பிட்டு கார் கர்த்தருடைய பெரிதான் நாம மயன்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற நிகழ்ச்சியினூடாக பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் தெளிவாக பேசி வருகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் உபாகமம் 33:25 இப்படி சொல்கிறது. உபாகமம் 33:25 இப்படி சொல்கிறது, உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான். ஹாலலூயா. உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். ஹாலலூயா. எவ்வளவு ஒரு நிச்சயமான வார்த்தை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில கேள்விக்குறி, ஐயோ முதுமை வரப்போகிறதே, முதுமை வரப்போகிறதே, என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லையே, ஐயோ என்னுடைய பலன் ஒடுங்கிக் கொண்டே செல்லுகிறது, நான் மற்றவர்களுக்கு பாரமாக போய்விடும் என்று சொல்லி கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். பரிசுத்த தேவனாய் கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். ஹல்லேலூயா. அன்பான தாயாரே, அன்பான தகப்பனாரே, வயதான தாத்தா பாட்டி, உங்களோடு பரிசுத்த ஆவியான பேசும்படி இறங்கி வந்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? உங்கள் நாட்களுக்கு தக்கதாய் உங்கள் பலன் இருக்கும். நாட்களுக்கு தக்கதாக உங்கள் பலன் இருக்கும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமல், என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும் இருக்கும். ஹல்லேலூயா. தாவீது ராஜா உன்னதமான ஜபத்தை ஏறெடுக்கிறார். சங்கீதம் 71 என்ன சொல்கிறார்? முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விட்டுறாதீங்க ஆண்டவரே, என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிட்டாதீரும் சுவாமி என்று கேட்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தகப்பனார், தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், நாட்களுக்கு தக்கதான பலன் உண்டு. எவ்வளவு வருட பூமியில் இருக்கிறீர்களோ அவ்வளவு ஆண்டு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 29:11 தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தரே தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் வனாந்திரத்தில் நடந்தாலும், 40 வனாந்திர பிரயாணம் தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வனாந்தரத்தில் நடந்த அவருடைய கால்கள் வீங்கவில்லை. எப்படி இங்கே வீங்காமல் இருக்கும்? ஒரு நாள் நடந்தாவே, ஒரு வாரம் நடந்தாவே கால் வீங்கி விடுகிறது, ஸ்வெல்லிங்காக இருந்து ஒரு நைட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் கால் வீங்கிறது. ஆனால் இவர்கள் 24 ஹல்லேலூயா 40 ட்ராவல் பண்ணாங்க. எப்பொழுது அவர் புறப்படுவார் என்று சொல்ல முடியாது. மேகஸ்தம்பம் அக்கினி சம்பத்தை வைத்து இரவு பகலாக தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டிருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அவருடைய கால் வீங்கவில்லை. நாட்களுக்கு தக்கதாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். மோசேயை குறித்து பரிசுத்த வேதாகமம் அற்புதமாக சொல்லுகிறது, அவனுடைய கண்கள் இருளடையவில்லை, கடைசி வரை அவனுடைய கண்கள் இருளடையவில்லை. யாக்கோபு முதிர் வயதிலும் படுத்திருந்து தன்னுடைய 12 பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. மனதார ஆசீர்வதித்தார். நாட்களுக்கு தக்கதான பலனை கர்த்தரே கொடுக்கிறவராய் இருக்கிறார். காலை இப்போ என்ன சொன்னார்? மழை நாட்டை தாங்க. அன்றைக்கு புறப்படும் பொழுது, 40 முன்பாக புறப்படும் பொழுது இருந்த பலன், அதே பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. ஆகவே மலை தேசத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி சவால் விட்டு மலை தேசத்தை எடுத்தார். ஹல்லேலூயா. நாட்களுக்கு தக்கதான பலத்தை பரிசுத்த ஆவியான கொடுக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க. கொஞ்சம் பலன் ஒடுங்கும் பொழுது, ஐயோ எனக்கு டயபெட்டிக் வந்துடும் சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு பிரஷர் வந்துடும், எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துடும், ஐயோ என்னுடைய தகப்பனருக்கு இந்த வியாதி, தாயாருக்கு இந்த வியாதி, எனக்கு இந்த வியாதி வந்துடும் சொல்கிறாங்க, கண் பார்வை குறையிறது, ஹார்ட்டில் ப்ராப்ளம், என்னுடைய தகப்பனாருக்கு இருந்து எனக்கு வந்து விடும் சொல்லுகிறாருன்னு சொல்லி பழைய புராணங்களை பேசாதிருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக சாபமாய் விட்டார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:13 தெளிவாக சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள், குணமாகிறீர்கள். ஹல்லேலூயா. எங்களுக்கும் எங்களுடைய முற்பிதாக்கள் சுமந்த பாவங்களுக்கும் சத்துருடைய வல்லமைகளுக்கும் சாபங்களுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கின் ரத்தத்தினால் இயேசுவாகிய தேவன் எங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே நிச்சயத்தோடு இருங்கள். நாட்களுக்கு தக்கதான பலனை தேவனாய் கர்த்தர் கொடுக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். அவர்கள் மேல் என் ஆவி ஊற்றுவே என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது அது பலவீனத்தின் ஆவி அல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்த வல்லமையினால் பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நிரப்புவார், நீங்கள் பலனடைவீர்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த கிருபைகளுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை வயதான உங்களுடைய தகப்பனார் தாயாருக்காக கலக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாட்களுக்கு தக்கதாய் பலன் இருக்கும் என்று சொல்லுகிறேன். என்னுடைய தகப்பனார் தாயாருக்கு, என்னுடைய மாமனார் மாமியாருக்கு, என்னுடைய சித்தப்பா பெரியப்பா, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய ஊழியர்கள், என்னுடைய முதிர்ந்த முதிர் வயதுள்ள ஊழியர்கள், விசுவாச குடும்பங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பத்தினால் பிழைக்கிற கூட்டம் அல்ல சுவாமி, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைக்கிற கூட்டம் சுவாமி. இந்த வார்த்தையினுடைய வல்லமையின்படியே எங்களை நடத்தும் என்று கேட்போம். தேவனாய் கர்த்தர் இப்படிப்பட்ட மேலான கிருபைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி இறங்கி வரப்போகிறார். கண்களை மூடி செபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நீ சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி வந்திருக்கிறேன் சுவாமி. நாட்களுக்கு தக்கதாய் பலன் இருக்கும் என்று சொன்னேன். கண்கள் இருளடவில்லை என்று பார்க்கிறோம். மோசையனுடைய கண்களை தேவனாய் கர்த்தர் கடைசி வர ஷார்பண்ட் ஐஸை கொடுத்தீங்க சுவாமி. காலைப்புக்கு கடைசி வர சரீரத்தில் பலத்தை கொடுத்தீங்க சுவாமி. முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எபிரே ஜனங்களுக்கும் உம்முடைய பலனால் அவர்களை நடத்தினீர் சுவாமி. அதே கிருபையை தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் ஊற்றும் சுவாமி, ஊற்றும். ஹல்லேலூயா. ரோமர் 8:11 சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறவரே, பலப்படுத்துகிறவரே, இப்பொழுது பலனடையும்படி இறங்கி வந்திருக்கிறதற்காய் ஸ்தோதி. இருள் விலகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும், என் பலன் இருக்கும் என்று சொல்லுங்கள். தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாய்ஸை தீர்க்காய்ச்சி கொடுத்து நம்மை பலப்படுத்தி வைக்கும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாட்களுக்கு தக்கதாய் எனக்கு பலன் கிடைக்கும், தேவனாய் கர்த்தர் எனக்கு தீர்க்காய்ச்சி கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசமாய் சொல்லி கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் தாம் சொன்னபடியே சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென், ஆமென், ஆமென்.